தளபதி விஜய் அண்ட் அஜித் மூவிஸ் ஹிட்டர் ஃப்ளாப் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து யார் வந்து தளபதி விஜயா இல்லை அஜித்தா வந்து அதிக ஹிட் படங்களை அதுக்கடுத்து அதிக தோல்வி படங்களை வந்து கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம். அஜித் படங்களை பற்றி பார்த்தோம்னா 1993 அமராவதி படம் வந்து வெளியானது. இந்த படம் வந்து அவரஜான படமாக வந்து அமைஞ்சது. 1994 பாசமலர்கள் அப்படின்ற படம் வந்து வெளியானது. இந்த படம் ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1994 பவித்ரான்ற படம் வந்து வெளியானது. இந்த படமும் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1995 ராஜாவின் பார்வையிலே இந்த படத்தில் வந்து தளபதி விஜய் அஜித் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 1995 அசல் என்ற படம் வந்து வெளியானது. இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கடுத்தது 1996 வான்மதி என்ற படம் வந்து வெளியானது. இந்த வான்மதி படம் வந்து இட்ட படமாக வந்து அமைஞ்சது. 1996 கல்லூரி வாசல் என்ற படம் வந்து வந்தது. இந்த கல்லூரி வாசல் படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1996 மைனர் மாப்பிள்ளை என்ற படம் வந்து வெளியானது. இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கடுத்தது 1996 காதல் கோட்டை என்ற படம் வந்து வெளியானது. இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1997 நேசம் என்ற படம் வந்து வெளியானது. இந்த படம் ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1997 ராசி என்ற படம் வந்து வந்தது. இந்த படமும் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1997 உல்லாசம் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 1997 பகவன் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கடுத்து 1997 ரெட்டை ஜடை வயசு இந்த படம் வந்து வந்தது. ஆவரேஜான படமாக வந்து இந்த ரெட்டை ஜடை வயசு வந்து ஆனது. அதுக்கடுத்தது 1998 காதல் மன்னன் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1998 அவள் வருவாளா என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற படம் வந்து 1998 வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1998 உயிரோடு உயிராக என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1999 தொடரும் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1999 உன்னை தேடி என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக அமைஞ்சது 1999 வாலி என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1999 ஆனந்த பூங்காற்று என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1999 நீ வருவாய் என என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1999 அமர்கலம் படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2000 முகவரி என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2001 கண்டு கொண்டேன் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2000 உன்னை கூட என்னை தருவேன் இந்த படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து பிளாக் படமாக வந்து அமைஞ்சது. 2001 தீனா படம் வந்தது. இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2001 சிட்டிசன் படம் வந்தது. இந்த படம் ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2001 பூவெல்லாம் முன்வாசம் என்ற படம் வந்து வந்தது. இந்த ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2002 ரெட் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2002 ராஜா என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2002 வில்லன் என்ற படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கடுத்து வந்து என்னை தாளாட்ட வருவாளா இந்த படம் 2003 வந்து வெளியானது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2003 ஆஞ்சநேயா படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2004 ஜனா படம் வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2004 அட்டகாசம் படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஹிட் படமாக வந்து அமைஞ்சது. 2005 ஜி படம் வந்து வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2006 பரமசிவன் வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2006 திருப்பதி படம் வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2006 வரலாறு படம் வந்து வந்தது. இந்த வரலாறு படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2007 ஆழ்வார் படம் வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2007 கிரீடம் படம் வந்தது. இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2007 பில்லா படம் வந்தது. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2008 ஏகன் படம் வந்தது. இந்த படம் ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2010 அசல் படம் வந்தது.
இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2011 மங்காத்த படம் வந்தது, இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. 2012 பில்லா 2 வந்தது, இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2013 ஆரம்பம் படம் வந்தது, இந்த படம் ஹிட் படமாக வந்து அமைஞ்சது. 2014 வீரம் படம் வந்தது, இந்த படம் ஹிட் படமாக வந்து அமைஞ்சது. 2015 எண்ணெய் எரிந்தால் படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட் படமாக வந்து அமைஞ்சது. 2015 வேதாளம் படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2017 விவேகம் படம் வந்தது, இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2019 விஸ்வாசம் படம் வந்தது, இந்த படம் ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2019 நேர்கொண்ட பார்வை படம் வந்தது, இந்த படம் ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2022 வலிமை படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. அதுக்கடுத்து வந்து தளபதி விஜய் அவருடைய படங்களை பற்றி பார்க்கலாம். தளபதி விஜய் அவருடைய படங்களை பற்றி பார்த்தோம்னா, நாளைய தீர்ப்பு, இந்த படம் வந்து 1992 வந்தது, இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 1993 செந்தூரபாண்டி வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1994 ரசிகன் படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1995 தேவா படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1995 ராஜாவின் பார்வையில் இந்த படம் வந்தது, இந்த படம் வந்து ஆரஜான படமாக வந்து அமைஞ்சது. 1995 விஷ்ணு படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1995 சந்திரலேகா வந்தது, இந்த படம் ஆரஜான படமாக வந்தது. 1996 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 1996 பூவே உனக்காக படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 1996 வசந்த வாசல் இந்த படம் வந்தது, இந்த படம் வந்து ஆரோஜான படமாக வந்து அமைஞ்சது. 1996 மாண்புமிகு மாணவன் இந்த படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1998 நிலவேவா வந்தது, இந்த படம் வந்து ஆரோஜான படமாக வந்து அமைஞ்சது. 1999 தொல்லாத மனமும் துள்ளும் இந்த படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 1999 என்று என்றும் காதல் இந்த படம் வந்தது, இந்த படம் வந்து ஆரஜான படமாக வந்து அமைஞ்சது. 1999 நெஞ்சு நிலை என்ற படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 1999 மின்சார கண்ணா படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2000 கண்ணுக்குள் நிலவு இந்த படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2000 குஷி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2000 பிரியமானவிலே என்ற படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2001 ஃப்ரெண்ட்ஸு படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2001 பத்ரி படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2001 ஷாஜகான் படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. தமிழன் 2002 வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2002 யூத் என்ற படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2002 பகவதி என்ற படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2003 வசீகரா என்ற படம் வந்து வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2003 புதிய கீதை என்ற படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2003 திருமலை படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2004 உதயா படம் வந்தது, இந்த படம் வந்து ஆரஜான படமாக வந்து அமைஞ்சது. 2004 கில்லி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2004 மதுரை படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2005 திருப்பாச்சி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2005 சச்சின் படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2005 சுக்ரான் படம் வந்தது, இந்த படம் வந்து ஃப்ளாப் படமாக வந்து அமைஞ்சது. 2005 சிவகாசி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2006 ஆதி படம் வந்தது, இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2007 போகிரி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. அழகி தமிழ் மகன் 2007 வந்தது, இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. குருவி படம் 2008 வந்தது, இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2009 வில்லு படம் வந்தது, இந்த படம் வந்து ஆரோஜான படமாக வந்து அமைஞ்சது. 2009 வேட்டைக்காரன் படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2010 சுறா படம் வந்தது, இந்த படம் ஆரோஜான படமாக வந்து அமைஞ்சது. 2011 காவலன் படம் வந்தது, இந்த படம் வந்து
ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2011 வேலாயுதம் படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2011 நண்பன் படம் வந்தது, இந்த படம் ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2012 துப்பாக்கி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2013 தலைவா படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2016 ஜில்லா படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2016 கத்தி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2015 புலி படம் வந்தது, இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. 2016 தெரி படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2017 பைரவா படம் வந்தது, இந்த படம் வந்து ஹிட்டான படமாக வந்து அமைஞ்சது. 2017 மெர்சல் படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2018 சர்க்கார் படம் வந்தது, இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2019 பிகில் படம் வந்தது, இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2021 மாஸ்டர் படம் வந்தது, இந்த படம் பிளாக் பஸ்டர் படமாக வந்து அமைஞ்சது. 2022 பீஸ்ட் படம் வந்தது, இந்த படம் வந்து ஆவரேஜான படமாக வந்து அமைஞ்சது. இதுதான் தளபதி விஜய். அதுக்கடுத்து அஜித் அவருடைய இட்டார் ஃப்ளாப் மூவிஸு. அதுக்கடுத்து யார் இதில் வந்து தளபதி விஜய் அண்ட் அஜித் அவங்களை வந்து யார் வந்து ஹிட்டான அதுக்கடுத்து ஃப்ளாப்பான மூவிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர் தான் வந்து ஹிட்டான படமாக வந்து கொடுத்துருக்காரு. அதில் அஜித் அவர் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வந்து இருக்கார். அஜித் அவர் வந்து ஹிட்டான படங்கள் வந்து தளபதி விஜய் அவர் வந்து கம்பேர் பண்ணும்போது அஜித் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கிறாரு மூவிஸில்.